பள்ளி வாகனங்களை நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆய்வு செய்தார். செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி வாகனங்களை நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆய்வு செய்தார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகளை அழைத்து செல்லும் தனியார் பள்ளி கல்லூரிகள் வாகனங்களை நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது போக்குவரத்து அலுவலர் சந்திரசேகர் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக சுமார் 28 வாகனங்களை ஆய்வு செய்தார். அப்போது வாகன தகுதி சான்று, அவசர கால வழி, வாகனங்களில் தீயணைப்பு கருவி உள்ளதா, முதலுதவி பெட்டிகளில் மருந்துகள் இருப்பு உள்ளதா, வேக கட்டுப்பாட்டு கருவி வேலை செய்கிறதா, வாகனங்களில் அடிப்பகுதி தரமானதாக உள்ளதா என்பன உள்ளிட்ட 16 வகையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அனைத்து வாகனங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி GPS கருவி மூலம் கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் நாளைக்கு கல்லூரிகள் மற்றும் 9, 10, 12 வகுப்பு பள்ளிகளும் திறக்கப்பட சூழ்நிலையில் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு நாளைக்கு இயங்கக்கூடிய வாகனங்கள், பள்ளி வாகனங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டது. அதே போல் ஒவ்வொரு ஊரக பகுதியிலும் மாநகராட்சி பகுதியிலும் அந்தந்த ஸ்கூல் பள்ளிகள் வளாகம் ஆய்வு செய்வதற்கான 13 குழுக்கள் அமைத்து, குறிப்பாக பார்த்திங்கன்னா மாநகராட்சி பகுதியின் ஒவ்வொரு மண்டலத்துலேயும் ஒரு குழு, 4 மண்டலம் இருக்காங்க திருநெல்வேலி மாநகராட்சி, 4 குழுக்கள். அதே போல் ஊரக பகுதிக்கான 9 குழுக்கள், ஒவ்வொரு பிளாக்கு ஒரு குழு அமைத்து அனைத்து பள்ளிகளும் பார்வையிடப்படுகிறது. இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஏற்கனவே அந்த ஊரக உள்ளாட்சித்துறை மூலமாகவும் லோக்கல் பாடி டவுன் பஞ்சாயத்து மூலமாகவும் முனிசிபாலிட்டி மூலமாகவும் மாநகராட்சி மூலமாகவும் ஏற்கனவே ஒரு 5 நாளுகளாக கிளீனிங் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்காங்க. இருப்பினும் ஒரு சூப்பர் செக்காக தனி 13 குழுக்கள் அமைத்து பார்வையிடப்பட்டு வருகிறது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 88% ஏற்கனவே ஊசி போடப்பட்டுள்ளது, தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மீதி உள்ளவங்களுக்கும் இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கான சிறப்பு முகாம்களும் டிடி ஹெல்த் மூலமாகவும் அந்தந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் மூலமாகவும் இன்றைக்கு ரெடியாக உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாளைக்கு பள்ளிகள் திறக்கிறதுக்கான முழு ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக நாங்கள் தயார் நிலையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளிகள் இயங்கும் போது நம்ம கண்காணிக்கிறது பணி ஏற்கனவே SOP போட்டிருக்காங்க, விரிவான ஒரு SOP ஸ்டேட் லெவலில் போட்டிருக்காங்க. அதே பின்பற்றி குறிப்பாக பார்த்திங்கன்னா 50% இருக்க வேண்டும். அதே போல் ஃபஸ்ட்டு நாளைக்கு ஸ்டார்டிங் செஷன் அனைத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளையும் காலையில் 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு அந்தந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. அதே போல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேரண்ட்ஸ் இன்னும் ஊசி போடாமல் இருந்தாங்கன்னா அவங்களையும் அந்த ஸ்கூலுக்கே அழைத்து வந்து சிறப்பு முகாம்கள் நாளை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டோம். அதே போல் கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாளைக்கு சிறப்பு முகாம் நடத்தி மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 17 காலேஜஸ் நாளைக்கு திறக்க போகிறோம். அனைத்து பள்ளிகளையும் சிறப்பு முகாம் நடத்தி 18+ ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஊசி போடுவதற்கான தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வார்னிங் கொடுப்பாங்க, அவங்க சென்சிடைஸ் பண்ணுவாங்க. திருப்பியும் ஃபாலோ பண்ணலைன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அந்தந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் CBSE ஸ்கூல்ஸ் எல்லாருக்கும் அதுக்கான தட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, இருப்பினும் அந்த மாதிரினா கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுக்கப்படும். 13 குழுக்களோட பணிகள் என்ன சார்? ஏற்கனவே SOP ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் காந்திமதி ஸ்கூல் தான் நமக்கு மெயினாக ட்ரையஜிங் பாயிண்ட்டாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட கடந்த 4 நாட்களாக அதுக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் பணிகள் நடைபெற்றுள்ளது. டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணி நடக்கணும். அதே போல் முகக்கவசங்கள் போதுமான அளவுக்கு அங்கே வேணும். அதே போல் சமூக இடைவெளி வச்சு சீட்டு போடணும்.
ஏற்கனவே இருந்தால் அது மார்க் பண்ணி அதுக்கு போட வேண்டியது இருக்கும். அதே போல் ஐசி ஆக்டிவிட்டீஸ் விழிப்புணர்வுக்கான ஐட்டம்ஸ் அங்கே இருக்க வேண்டும். அதே போல் டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ண கிட்டத்தட்ட 6 மாதமாக பள்ளிகள் எதுவுமே இயங்கவில்லை. அதுக்கான ஒர்க் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குழுக்கள் வந்து அது சூப்பர் செக் பண்ணுறது தான் போட்டிருக்காங்க. அந்தந்த ஊரக பகுதி மூலமாக லோக்கல் பாடிஸ் மூலமாகவும் கண்காணித்து ஏற்கனவே அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து வருது. அது வந்து சூப்பர் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த குழுக்கள் சிறப்பாக அமைச்சு வேலை பார்க்கும். சார், தேங்க்யூ.